உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கான பணிகளை விரைவில் முடிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையில் நடக்கவுள்ள உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதை பார்வையிட விமானம் மூலம் கோவை வந்த முதல்வருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செம்மொழி மாநாட்டு பணிகள் குறித்து முதல்வர் தலைமையில் ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றது. இதில் துணை முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செம்மொழி மாநாடு நடைபெறவுள்ள அரங்கின் மாதிரி வடிவமைப்பையும் முதல்வர் பார்வையிட்டார். பின்னர் மாநாடு நடைபெறவுள்ள கொடிசிய அரங்கத்திற்கு நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டார். பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க அமைச்சர்கள் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டார். மாநாட்டு பணிகளை பார்வையிட வந்த முதல்வரை புகைப்படம் எடுக்க பத்திரிகையாளர்கள் குவிந்தனர். அப்போது முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவரும் கோவையில் மையம் கொண்டுள்ளதால் கோவை மாவட்டம் களை கட்ட துவங்கிவிட்டது.